ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரையும் அம்மா பொண்ணு சமையல் அறைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சமையல் அறையில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ப்ரெட்டை வச்சு ப்ரெட் ரோல் ஒன்று செய்ய போகிறோம். உள்ளே வந்து உருளைக்கிழங்கு மசாலா வச்சு ப்ரெட் ரோல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெட் ரோலு செய்ய தேவையான பொருள் பார்க்கலாம். இப்போ ப்ரெட் ரோல் செய்யலாம். அதுக்கு வந்து என்ன தேவைன்னா, ப்ரெட்டு வந்து பாருங்கள், ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து மேலே வந்து ரோல் பண்ணுறதுக்கு ப்ரெட்டு, உள்ளே வந்து வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இதோட உருளைக்கிழங்கோட வெங்காயம், கொஞ்சமாக கொடமிளகாய், கொஞ்சம் கேரட், அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, இது வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து மிளகுத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், உப்பு, இதுதான் நம்ம அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இதுதான் தேவையான பொருள். வாங்க நம்ம எப்படி செய்ய. இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா மசிச்சுக்குங்க. இந்த மாதிரி இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொடமிளகாய், கேரட், அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், எல்லாத்தையும் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ இதோட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோம்புத்தூள், அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ இது வரைக்கும் போட்டு நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சேர்த்து எல்லா மசாலாவும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீளவாக்கில் இந்த மாதிரி நீளமாக ரோல் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம், ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம எடுத்து ப்ரெட்டில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். முதல்ல இதை கொஞ்சம் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி பாருங்கள், உருளைக்கிழங்க. இப்போ நம்ம இந்த ஒரு கிண்ணத்தில் மைதா மாவு கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் மேலே பைண்டிங் கொடுக்கறதுக்காக இது கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மைதா மாவு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இது பாருங்க, இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணியில் வச்சு இதில் ஒரு டிப் பண்ணிக்கலாம். இப்படி டிப் பண்ணிட்டு இந்த கையால் நல்லா இந்த தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். வச்சுட்டு இந்த ரோல் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து இப்படி உள்ளே வச்சிடலாம். நீட்டாக நீட்டாக வச்சுட்டு நம்ம அதை அப்படியே நம்ம மெதுவாக ரோல் பண்ணிக்க வேண்டியது தான். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தொட்டு தண்ணி வச்சு அமுக்கினோம்னா சரியாக போயிடும். இந்த மாதிரி செஞ்செடுத்துக்கலாம். இந்த சைடு ரெண்டும் இந்த மாதிரி அமைக்க விட்டுக்கலாம். த
தண்ணி தொட்டு இப்படி அமுக்கினோம்னா பிரெட்டு வந்து தண்ணியில் ஊறினதுனால நமக்கு வந்து வெளியில் வந்து இது வராது. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ உள்ளே வச்சு எல்லாத்தையும் ரோல் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை வந்து மைதா மாவில் நனைச்சிக்கலாம். மைதா மாவில் இந்த மாதிரி நனைச்சி பிரெட் க்ரம்ஸில் நனைச்சிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எல்லாத்தையும் நனைச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நனைச்சி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ அடுத்தது போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த மெதுவாக நம்ம கொஞ்சம் வெந்த உடனே அப்புறமா நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இப்படியும் போட்டுக்கலாம். இப்போ முதல்ல போட்டதை நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ தான் நல்லா மேல் உள் பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப. பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துடுச்சு, மறுபக்கம் திருப்பி விட்டு மறுபக்கம் வேகுது. பொறுமையாக நம்ம திருப்பி விட்டு எடுக்கலாம். இந்த ரோல் பிரெட் ரோல் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களாம் நான் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு சத்து கூட உருளைக்கிழங்கு கேரட் அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எந்த காய் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான். எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி நம்ம போட்டு சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பம்தான் இதெல்லாம் காய் சேர்த்துக்கிறது. இது பிரெட் இருக்கிறதுனால நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ எடுத்தாச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வந்துட்டு பாருங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா பிரெட் ரோலையும் செஞ்சு வச்சுட்டேன். தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து டொமேட்டோ ஸ்கெட்சப் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இல்லை அப்படியேவும் சாப்பிடலாம். சும்மாவே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.